இன்று இங்கு இப்பொழுது ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டம் பிரிந்து சென்றாலும் நிர்வாக காரணங்களுக்காக நானும் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற நிலையோடு இன்று நீங்கள் குழுமியிருக்கிறீர்கள். இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதயத்தையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களுக்கு என்னாலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய மாண்புமிகு இதயதேவம் அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்தான் என்பதை தமிழக மக்களுக்கு இன்றைக்கு வரலாறு உணர்த்தி இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக, யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக, மக்களுடைய அனைத்து அபிமானங்களையும் பெற்ற முதலமைச்சராக விளங்கினார்கள். புரட்சி தலைவருக்கு பின்னால் மாண்புமிகு இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை, அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்களாக, தொலைநோக்கு பார்வையுடைய திட்டங்கள் என்று சொன்னால் அந்த திட்டத்துடைய முழு பயனும் தமிழக மக்களுடைய திருக்கரங்கள் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சி, திட்டத்துடைய பலன் இன்றைக்கு பெறுகின்ற வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியின வாரிசுகளும் பெற வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர் ஒவ்வொரு திட்டத்தினையும் பார்த்து பார்த்து தமிழக மக்களுக்கு அர்ப்பணித்தார் என்பதுதான் வரலாறு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைவருடைய மரணத்துக்கு பின்னால் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி ஓராண்டு அல்ல 2 ஆண்டு அல்ல 30 ஆண்டுகள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று திமுகவும் அதனுடைய கூட்டாளி கட்சிகளும் செய்த சதிவேலைகள் இவைகளெல்லாம் முறியடித்து தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக, எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத இயக்கக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 நம்முடைய இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய போது இந்த இயக்கத்திற்கு பல கழக சட்ட விதிகளை உருவாக்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இந்த மாபெரும் இயக்கம் நேரான பாதையில், சத்தியத்தின் பலியில், நீதியின் பார்வையில், நல்ல பாதையில் நாட்டு மக்களுக்கு நலம் பெறக்கூடிய இயக்கமாக வளர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்களாக பல்வேறு திட்டங்களை, கழக சட்ட விதிகளை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளில் காலத்திற்கு தகுந்தாற்போல் சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்பதையும் அந்த விதியில் சேர்த்திருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயபூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், அந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கம், முழு உரிமையும் தொண்டர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை புரட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய இதயங்களை தாங்கி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பு, பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பினை தேர்ந்தெடுக்கின்ற முறை, தேர்தல் மூலமாக வாக்காளர்களாக இருந்து, அடிப்படை உறுப்பினர்கள் வாக்காளர்களாக இருந்து தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள்.
அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்காக, தொண்டர்களுக்காக, கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினருக்காக தந்த உரிமை. அந்த உரிமையை பல்வேறு விதிகள் சில நேரங்களில் மாற்றம் செய்தவர்கள் இருந்தாலும், இந்த ஒரே ஒரு கழக சட்ட விதியை மட்டும், கழக சட்ட விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ, மாறுதல் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்று அந்த கழக சட்ட விதியில் புரட்சித் தலைவர் அவர்கள் சத்திய பிரமாணமாக எழுதி வைத்திருக்கார். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சர்வாதிகாரி போலியான பொதுக்குழுவை நடத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த சட்ட விதியை காலிலே போட்டு மிதித்து, தொண்டர்களுக்கு தந்த உரிமையை காலிலே போட்டு மிதித்து, சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் என்ற சூழ்நிலையை மாற்றி பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, 10 மாவட்ட கழக செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டும், பதவிக்கு போட்டியிடுவன 5 வரும் தலைமை கழகத்துடன் நிர்வாகியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு நிறைவேற்றினர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சட்ட விதியை, தொண்டர்களுக்கு தந்த உரிமையை, எந்த நேரத்திலும் யாராலும் ரத்து செய்ய முடியாது என்ற அந்த கோட்பாடினை திரு பழனிசாமி அவர்கள் காலிலே போட்டு மிதித்து இப்படி ஒரு சட்ட விதியை கொண்டு வந்திருக்க என்று சொன்னால், அதை தடுத்து நிறுத்துகிற சக்தியாக, அந்த சக்தியாக இருக்கின்ற ஒரே உரிமை தொண்டர்களுக்குத்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த போர் தர்மயுத்தம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. யார் போட்டியிட முடியும்? ஜமீன்தார்கள், மிராசார்கள், மிட்டார் அரசு, கோடீஸ்வரர்கள் கோடிக்கணக்கான பணங்களை குமித்து வைத்திருக்கிறார்கள். எப்படி குறுக்கு வழியில் குவாத்தூரில் பணமாகவும் தங்கமாகவும் கொடுத்து முதலமைச்சர் பண்ற பதவியை தக்க வைத்துக் கொண்டார பழனிசாமி, அதே பாணியில் பொதுச் செயலாளர் போட்டியிடுவார்கள். இப்படி மாவட்ட கழக செயலாளர் 20 மாவட்ட கழக செயலாளர் சும்மா வந்து ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவங்களாம் பணம் கொடுத்து விலைக்க வாங்கிக்கலாம் என்ற தப்ப கணக்கு போட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய அடிப்படையே, தொண்டர்கள் உரிமையை பறிக்கின்ற ஒரே பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்க விடலாமா? என்ன சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, நீடிக்க விடலாமா? யாருடைய உரிமை? பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை உங்களுடைய உரிமை, தொண்டர்கள் உரிமை, புரட்சித் தலைவர் உங்களுக்காக தந்த உரிமையை பறித்திருக்கின்ற பழனிசாமியை அரசியலிலிருந்தே ஓட ஓட விரட்ட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக கருத்து கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி பழனிசாமி இந்த பதவிகள்லாம் வந்தார்? அவர் முதலமைச்சராக வந்து உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் எப்படி வந்தார் என்பது. புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள், உங்களில் ஒருவனாக இருந்த என்னைத்தான் முதலமைச்சராக 2 முறை நியமித்தார்கள். அம்மா அவர்களுக்கு சாதகமான நீதிமன்றத்திலும் தீர்ப்பு வந்தவுடன் நானே அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு அம்மாட்ட பொறுப்பு கொடுத்துட வேண்டேன். 3வது முறையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதுக்கு பின்னால் சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள். அவர்களும் கேட்டுக்கொண்டதின்படி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு நான் வந்துவிட்டேன். பழனிசாமி அவர்களை நான் ராஜினாமா செய்த பிறகு உங்களை முதலமைச்சர் ஆக்கியது யார்? யார் சொல்லுங்க, நல்ல சத்தம் போட்டு. சின்னம்மா அவர்கள் தானே. நீ முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாலே 2 மாதம் கழித்து இந்த பழனிசாமி என்ன சின்னமையை பற்றி சொன்னார் என்பதனை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி. பதவி பெறுவதற்கு எப்படி போய் நீ பதவி பெற்றாய் என்பது நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை டிவிலையும் உறவைப்பாயிருச்சு. எப்படி ஊர்ந்து 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 போய் அந்த முதலமைச்சர் பதவியை மாண்புமிகு சின்னம்மாவுடைய காலில் விழுந்து வாங்கினேன் எல்லாத்துக்கும் தெரியும். அதை நான்
நீ அதற்கு காலப்போக்கில் உன்னுடைய திருவாய் மொழியே சொல்லியிருக்கிற. இவர் வந்து பல தியாகங்கள் செஞ்சவர் கட்சிக்கு. யாராவது இந்த திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கா தெரியுமா நம்மளுக்கு? யாருக்குமே தெரியாது. பல தியாகங்கள் இந்த இயக்கத்திற்கு செஞ்சிருக்காராம். என்னென்ன தியாகம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பழனிசாமி. அப்படி வந்து தியாகங்களை செஞ்சு படிப்படியாக 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 ஊர்ந்து ஊர்ந்து போய் நான் முதலமைச்சர் பதவியை அடைந்தேன். அவரே அவருக்கு மகுடம் சூட்டிட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்பிக்கை தொழுகி இருக்கக்கூடாது என்றுதான் இன்னைக்கு தொண்டர்கள் உரிமை மீட்கின்ற போராட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். ரைட்டு. அம்மா அவங்க காலமாயிட்டாங்க. நம்ம முதல் தர்மயுத்தம் நடத்தினா கழக ஒன்றுபடணும் என்று தொண்டர்கள் விரும்பியதன் அடிப்படையில் நாங்களும் ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னால் இந்திய தேர்தல் ஆணையம் நம்மளுக்கு ஒரு நிலையான உத்தரவை பிறப்பித்தது. தலைமை கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு தேர்தல் மூலமாக தேர்தல் நடைபெறும் வரை நம்முடைய கட்சியினுடைய வரிசைப்படி அவைத்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அதற்கடுத்து அவைத்தலைவர், அதுக்கடுத்து பொருளாளர் என்ற மூன்று நிலைகளில் தான் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மார்கள் கழகத்தினுடைய முதுநிலை பட்டியலை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் ஜனநாயக முறைப்படி கழகத்தினுடைய அமைப்பு தேர்தல்கள் நடைபெறும் வரை அவைத்தலைவராக இருக்கின்ற திரு மதுசூதன் அவர்களும் அம்மா அவர்கள் காலமாகிவிட்ட காரணத்தினால் அதற்கு அடுத்த நிலையில் இருந்த பொருளாளராக என்னையும் கழகத்தினுடைய நடவடிக்கைகளை நடத்தலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவினை தந்தது. தந்ததோடு மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் கழக அமைப்பு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவையும் தந்தது. நான்கு ஆண்டுகள் அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு கழகத்தினுடைய பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு பல தியாகங்கள் செய்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக, ஜாதி இல்லாமல் மதங்கள் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் இயக்கமாக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்கள் உருவாக்கி இந்த இயக்கத்தில் பல சோதனைகள் வந்தது. அத்தனை சோதனைகளையும் எதிர்நின்று வெற்றி கொண்டு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை காவல் தெய்வமாக என்று காப்பாற்றியிருக்கிறார் என்பதை நாமெல்லாம் நினைவு கூர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்தான் என்று நம்முடைய கழக பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றினோம். அம்மா காலமானதுக்கு பின்னால நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தையும் திரு பழனிசாமி அவர்கள் கபலீகரம் செய்திருக்கிறார். எப்படி கபலீகரம் செய்தார்கள்? இந்த 4 ஆண்டுகளுக்கு பின்னால் அமைப்பு ரீதியான தேர்தல்கள் நடத்தப்படுகிறதுக்கு அறிவிப்பு தலைமை கழகத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கு. கட்சியுடைய விதிப்படி தலைமை பொறுப்பிற்கு வருகின்றவர்கள் தான் முதலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்படித்தான் பொதுச் செயலாளர் பதவி நடந்தது. பொதுச் செயலாளர் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவர் தான் என்பதனை நாம் உச்சபட்ச மரியாதையாக மாண்புமிகு அம்மாவுக்கு தந்துவிட்டு கழகத்தை வழிநடத்துவதற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் என்ன சொன்னாங்க, முதல்ல இணையும் போது முதலமைச்சராக இருந்துகிட்டோம், ஒருங்கிணைப்பாளராக இன்னைக்கு வந்து கட்சியை நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் எல்லாம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்தினோம். அடுத்த நாள் வந்து இணையிறது கொண்டு என்ன நாள் குறிக்கப்பட்டாச்சு, நேரம் குறிக்கப்பட்டாச்சு, நாள் குறிக்கப்பட்டாச்சு. நடுநீசியில் பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை கேட்கிறார் என்று எங்களிடம் தூதுவிட்டார்கள். நாங்கள் அதற்கும் சரி என்று சொல்லிவிட்டோம். அதற்கு பின்னால் ஒரு மணி நேரம் கழித்து அவர் முதலமைச்சராக இருக்கிறார், இணை ஒருங்கிணைப்பு துணை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாக இருக்க நாமினேட் பதவிகள் இருக்கின்ற இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்திட வேண்டும். தலைமை கழகத்துடைய ஒவ்வொரு உத்தரவிலும் கையெழுத்திட வேண்டும் என்று ஒரு புதுசாக குண்டை புத்தி போடுறாங்க.
எத்தனை மணிக்கு? காலையில் 9 மணிக்கு இணையிறோம், நைட்டு 2 மணிக்கு. இது என்ன என்ன இது ஒரு ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து செய்கிறாங்களே அப்படிங்கிறது மன வருத்தங்களிடம் இருந்தாலும் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்ற நல்ல நம்பிக்கையில் அதுக்கு சரின்னு சொல்லிட்டோம். இந்த இணைவருங்களை போல 2 பேர் கையெழுத்து போட 4 வருஷம் முடிஞ்சு. கழகங்களுடைய அமைப்பு தேர்தல் அறிவிக்கப்பட்டாச்சு. அடிப்படை உறுப்பினர்களால் நீங்களால் நாங்கள் 2 பேரும் நான் ஒருங்கிணைப்பாளர் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளருக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கிறோம். 2021 கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்களும் எங்களை ஏக மனதாக தேர்தல் மூலமாக ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உங்களை கொடுத்துட்டோம். எப்போ? 2021 ஒருங்கிணைப்பாக நானும் இணை ஒருங்கிணைப்பாக பழனிசாமி அவர்களும் 5 வருடத்தில் 2026 வரைக்கு இவர்கள் பணியாற்ற வேண்டிய கழக சட்ட விதியின்படி இருக்கு, அதை கொடுத்தாச்சு. அதற்கு பின்னால் கிளைக்கழக ஊரக உள்ளாட்சிகளில் இருக்கின்ற பஞ்சாயத்தில் கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சியில் கிளைக்கழக தேர்தல், நகராட்சியில் கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சியில் கிளைக்கழக தேர்தல், கழகத்தினுடைய அமைப்பு ரீதியாக தலைமை கழக நிர்வாகி எல்லா பொறுப்பு எடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்திலும் கொடுத்தாச்சு. முழுமையாக கழகத்தினுடைய அத்துணை பொறுப்புகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு முறையாக ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட்டு அதுக்கு ஆணையால் நியமிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. அதற்கு பின்னால் மாவட்ட செயலாளர் கொடுத்த கூட்டணும்னு சொல்கிறார். யார் இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு முதலமைச்சராக இருக்கார். அந்த தலைமை கழகத்தினுடைய கூட்டத்தில் மாவட்ட கலைவருக்கு இவருடைய அறுவடைகள் இருக்கிறாங்களே அவரெல்லாம் பேச வைக்கிறார். ஒற்றை தலைமை வேண்டும், ஒற்றை தலைமை வேண்டும் என்று. எப்பா தேர்தல் முடிஞ்சு கழகத்தினுடைய அமைப்பு தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் ஆகுது, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நடத்தப்பட்டு எல்லா இது பதிவும் முடிஞ்சாச்சு, இப்போ போய் இதுக்கு ஒத்தே தலைமையில் நடந்துக்கணும். இல்லை இல்லை, அவர் வந்து ரொம்ப திறமையாக ஆட்சி செய்கிறார், அவர்கிட்டயே முழு பொறுப்பையும் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பதவி அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் ஒரு பெரிய தானை தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வர சூடி தலைமை கழகத்தில் யார் யார் இங்கே இருக்காங்கள்ல இந்த 3 பேர் இந்த ராஜன் செல்லப்பா அண்ணன் ராஜன் செல்லப்பா வந்து எவ்வளவு பணம் கோடிக்கணக்கான பணம் இருக்கு எனக்கு தெரியும். அவர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் நின்னார். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அவருடைய இடைத்தேர்தலில் ராஜன் செல்லப்பாவுக்காக இந்த தேர்தல் பணியில் முழு செலவுன்னு ஏற்றுக்கொண்டது யார் யார் ஏற்றுக்கொண்டது? அதற்கு பின்னாலே செல்லூர் ராஜு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த செல்லூர் ராஜு இடைத்தேர்தலுக்கு யார் முழுப்பொறுப்பு ஏற்றுக்கொண்டு செலவழித்தது? உங்களில் ஒருவனாக இருந்த ஓபிஎஸ், உங்களில் ஒருவனான ஓபிஎஸ். ஏன்னா ஒரு காலத்தில் உங்களின் தம்பியாக இந்த மாவட்டத்தில் நாங்கள் வளம் வந்தவர்கள். அதற்கு முன்னாலே நம்ம அண்ணன் இருக்கார் ஏகே போஸ், அவர் நாடாளுமன்ற வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டார். பன்னீர்செல்வம் என் அம்மா என்னை கூப்பிட்டு, பன்னீர்செல்வம் தேனியில் அம்மா எப்படி சொல்லுவோம் அப்போ தான் சொல்லுவாங்க, தேனி தினகரன் பார்த்துக்குருவார், நீங்கள் மதுரைக்கு போய் போஸுக்கு வேலை பாருங்கள். அந்த தேர்தலிலும் முழுமையாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அண்ணன் ஏகே போஸ் அவர்களுக்கு யார் வேலை பார்த்தது? யார் தொகுதியிலையும் நான் தான். உங்களில் ஒருவனாக இருந்து எந்த நிலையிலையும் கட்சிக்கு விசுவாசம் இருக்க தொண்டனாக புரட்சி தலை அம்மா அவர்கள் சொன்ன சொல்லை மீறாத தொண்டனாக இதுவரை அனைத்து இந்திய அன்னாருடைய சரித்திரத்தில் 12 ஆண்டுகள் தொடர்ந்து பொருளாளர் என்ற பதவியை மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் என்னைத்தான் நியமித்திருந்தார்கள். அந்த ஈரம் நெஞ்சம் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க வந்து அந்த மேடையில் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒத்தை பதவி வேண்டும். அண்ணன் ஜேசிடி பிரபாகர் வைத்தியலி எல்லாம் சொன்னாங்க, பொறுமையாக இருங்கப்பா, ஏங்கப்பா இப்போ தானே தேர்தலாக முடிஞ்சிச்சு, கலந்து பில்லில் உடனே தீர்மானம் நிறைவேற்ற சொன்னாங்க. நாங்கள் வெளியே வந்தோம். அதுதான் நாங்கள் செஞ்ச முதல் தர்மயுத்தத்தின் அடிப்படை. அதற்கு பின்னால்தான் அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவுடைய பதவியை நீக்கிவிட்டு இவர் பொதுச் செயலாளர் ஆனார் என்கிற கதையெல்லாம் இருக்குது. நான் கேட்கிறேன் பழனி, அதுக்கு பின்னால் அப்புறம் ஒரு கூட்டம் போட்டாங்கப்பா,
அப்புறம் ஒரு கூட்டம் போட்டு பழனிசாமி பிரமாம ஆட்சி செய்கிறாரு, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரியாக விளங்குகிறாரு, அவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இப்பயே நம்ம வந்து வெளியே சொல்லணும் கட்சி சார்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நாங்கள்லாம் சொன்னோம், ஐயா முதல்ல அறிவித்தா நான் சொன்னேன் பழனிசாமியே உங்களுக்கு நீங்கள் மாஸ் லீடர் கிடையாது, நான் உள்பட யாருமே தலைமை கழகத்தில் மாஸ் லீடர் கிடையாது, உங்களுக்கும் ஃபேஸ் வேல்யூ இல்லை, நான் உள்பட ஃபேஸ் வேல்யூ இல்லை, இப்பொழுது முதலமைச்சர் என்ற பதவியை முன்கூட்டியே நாம் அறிவித்தால் அந்த தவறை 1980 திமுகவும் காங்கிரசும் தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் தமிழக சட்டமன்றத்தில். ஆளுக்கு 234 தொகுதி, ஆளுக்கு பாதி பாதியாக பிரிச்சுட்டாங்க, 117 பிரிச்சுக்கிட்டாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்போ ஒரு குண்டத்துக்கு போட்டார், என்ன குண்டுனா சரி நீங்கள் பிரமாம அந்த கூட்டணி அமைச்சிருக்கீங்க சரிவாதியாக பிரிச்சுக்கிட்டீங்க, யார்ப்பா முதலமைச்சர்னு கேட்டார். யார்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். பல குழப்பங்கள் அங்கே நிலவுச்சு, யாரான்னு சண்டை குடிமுடி சண்டெலாம் போட்டு கடைசியில் திரு கர்நாடக முதலமைச்சர்னு அறிவிச்சாங்க. அதனால் என்ன தேர்தல், அந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்து மீண்டும் இதேதும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். அந்த நிலை நம்முடைய கட்சிக்கு வேணாங்க. ஐயா பழனிசாமி நீங்களே முதலமைச்சராக இருந்துக்குங்க, 4.5 வருஷம் நாங்கள் உங்களுக்கு முழுவதுல இப்போ வந்திருக்கோம், ஆண்டைய மேலே பாரத்தை போட்டு அறிவிச்சோம் இல்லை, அதுவும் நான் தான் அறிவிக்கணும்ட்டாங்க தலைமை கழகத்தில், நீங்கள் அண்ணே நீங்களே தான் கீழே போய் அறிவிக்கணும், அது அந்த பாவத்தையும் செஞ்சவன் நான் தான். இது நடந்து முடிஞ்சா பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் 8 தேர்தல் நடந்துச்சு. எத்தனை தேர்தல்? 8 தேர்தல். அந்த 8 தேர்தலிலும் படுதோல்வியை திரு பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, பேராட்சி தேர்தல் தோல்வி, நகராட்சி தேர்தல், மேயர் மாநகராட்சி தேர்தல் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடம் போட்டிட்டோம், 39 இடம். ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே உங்களுடைய தம்பியான ரவீந்திரநாத் தேடி தான் வெற்றி பெற்றது. அத்தனை தொகுதிகள்லையும் 4 லட்சம் 5 லட்சம் நம்ம கட்சிக்கு கொள்கை பேச்சாளர் அந்த தம்பி தொடர்ல 5,77,000 வாக்கு வித்தியாச தோல்வி. இப்படி தமிழ்நாடு முழுக்க தோல்வி யாரால் ஏற்பட்டுச்சு? சத்தம் போட்டு சொல்லுங்க. இவங்க தான் சொன்னார்ல, இவரை முதலமைச்சர் அறிவிச்சா மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும், முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்துருவாரு, அதனால அறிவிக்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த சட்டமன்ற பொது தேர்தல் 2021 என்ன நடந்தது? அதிலையும் தோல்வி. ஒரு தோல்வி ஏற்பட்டால் தலைவருடைய காலத்தில் தோல்வி ஏற்பட்டது, அடுத்த தேர்தலில் அதை தூக்கி நிறுத்தினார்கள் அவருடைய செல்வாக்கார். அம்மா அவர்கள் காலத்திலும் தோல்வி ஏற்பட்டது, தூக்கி நிறுத்தினார் அடுத்த தேர்தல் வெற்றி மாண்புமிகு அம்மாவுடைய செல்வாக்கார் பழனிசாமி. தொடர்ந்து 8 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தோல்வி அடைஞ்சிட்டார். முடிஞ்சா? சரி ரைட்டு. ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வருதுங்க. அந்த 20 தேர்தல் நாங்கள் மறுபடியும் இந்த தொண்டரை உரிமை காக்கிறதுக்கு தர்மத்தை ஆரம்பிச்சிட்டோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முள் ஒருவராக இருந்த TT தினகரன் அவர்களும் ஒரு வேட்பாளரை இவர் எதிர்த்து தான் திமுகவை நான் கைப்பற்றிய தீர்வேன் பழனிசாமியிடம் இருந்து என்று சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு வேட்பாளர் போட்டோம் ஈரோடு சட்டமன்றம் எடுத்தியாதில். திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநிலத்துடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு அரசியல் ரீதியான எதிர்கட்சி திமுக, அந்த திமுகவை நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று என்னிடத்திலும் திரு TT தினகரன் அவர்களும் கேட்டுக்கொண்டதின் பேரில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டோம். கட்டளை ஜெயிக்கடி கட்டளை கூட தற்காலிகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தேர்தலில். கட்டளை யாருக்கு? பழனிசாமிக்கு. என்ன நடந்தது? தற்காலிகமாக இரட்டை இலச்சனமும் வழங்கியாச்சு. நான் கேட்குறேன், அவர் கேட்குறாரு, அவருக்கு வழங்கியாச்சு.
ரெண்டு வேட்பாளர் நாங்கள் ரெண்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டோம். என்ன நடந்தது? ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மார்கள் தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நின்ற போது கூட ஈரோடு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கோட்டை, அந்த கோட்டையிலேயும் ஓட்ட போட்டு பழனிசாமி 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டைகளை தோற்கடிக்கப்படுவதற்கு யார் காரணம்? எவ்வளவு கொடுமைங்க அந்த கட்சிக்கு! தான் தோன்றித்தனமாக, தன்னிச்சையாக, சர்வாதிகாரமாக கட்சி இணையும் போது நாங்கள் சொன்னோம், இதே கருத்தை தான் சொன்னேன் நான், நாம் இருவரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாண்பு அம்மா போல பிரகாசமான தலைவர்கள் இல்லை. அதனால் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டு குழுவை நியமித்துக் கொள்வோம். அந்த வழிகாட்டு குழு என்ன முடிவெடுக்கிறதோ நாம் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு போவோங்க சொன்னேன். அதுக்கு பெரிய போராட்டம் 10 நாள், முடியவே முடியாது, முடியவே முடியாது. எங்களுடைய வற்புறுத்தத்தில் கட்டாயத்தின் பேரில் அதற்கு ஒப்புக்கொண்டார் ஒழிய, 11 வழிகாட்டு குழு உறுப்பினர் நியமனம் செய்த ஒழிய, ஒரு தடவையாவது அந்த குழு கூடுவதற்கு பழனிசாமி ஒத்துழைப்பு தரவில்லை, ஒத்துழைப்பு தரவில்லை. அவருடைய ஆட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அத்துணைய நிலைகளிலும் என்னென்ன கெடு செயல்கள், என்னென்ன தப்பு தாளங்கள் போட்டு இந்த கையகத்தை, அரசாங்கத்தை தன் கையிலே பிடியில் வைத்துக் கொண்டு, இன்னொரு பிடியில் நம்மளுடைய நம்ம கட்சியினுடைய தலைவர் முன்னணி தலைவர்கள்லாம் பிடியில் வச்சுக்கிட்டு கழகத்தை கைப்பற்ற ஏன்னு ஆசை அவருக்கு. 4 வருஷம் வந்து இந்த இயக்கத்தை இந்த ஆட்சியில் இருக்கிறனால அவருக்கு ஒரு பெரிய பேராசை. திரும்பவும் ஒரு ரவுண்டு ஆளுங்கட்சியில் வந்து இன்னொரு சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் நினச்சி தன்னோடு கூட இருந்தவர்கள்லாம் அதையும் செய்ய சொல்லி இப்படித்தாங்க அந்த இயக்கம் வந்து பழனிசாமியுடைய தவறான வழிகாட்டுதலின்படி நியமிக்கப்பட்ட வழிகாட்டு குழுவோட செயலற்றதாக அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்து யார் கூட்டத்தை கூட்டினாருன்னா போகாதீங்க அப்படின்னு இவர் கையெழுத்து கொடு போட்டுப்பார் கூட்டத்தை கூட்டத்துக்கான கூட்டு தனியாக வீட்டில் கூட்டு போகாதீங்க. இப்படி கழகத்தில் குளறுபடிகளை செய்து ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்து வகுத்த அத்தனை சட்ட விதிகளின்படி, கழகத்தினுடைய சட்ட விதிகளின்படி ஒழுங்காக ஒரே பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பல பிரிவுகளாக மன வேற்றுமைகளை உருவாக்கி இந்த கட்சியை இந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றவர் யார்? சத்தம் போட்டு சொல்லுங்க, அவர் காது கேட்கட்டும். இப்ப இருக்கு நம்மளுக்கு இருக்கின்ற நிலைமை, நாடாளுமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். முன்னெல்லாம் தேர்தல் வந்தாலே அம்மா வீட்டில் எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்துடுவாங்க, அம்மாவை பார்த்து அம்மா உங்களுக்கு ஆதரவு, எங்கள் ஆதரவு உங்களுக்கு இருந்தா, உங்களுக்கு எங்கள் ஆதரவு உங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அம்மா ஒருத்தராக கூப்பிட்டு எத்தனை சீட்டு எத்தனை இடங்கள்லாம் பேசுவாங்க. தலைமை கழகத்தில் ஒரு குழு போட்டிருக்காங்களாம், யார் தலைமையில்? இந்த கேபி முனுசாமி எங்கே போனாலும் விளங்காது, 5 பேர் உட்காந்துருக்காங்க. காலையில் 10 மணிக்கு போய் உட்காந்தவங்க மதியான சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து உட்காந்து 5 மணி வரை உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் கூட போகலங்க, கூட்டணி குறித்து பேச வர்றது போல. தலைமை காலத்தில் வேலை பார்க்குற மகளையத்தையும் மனதையும் கூப்பிட்டு, ஐயா யாரா வர்றாங்களே பாருங்க, ஃபோனை போட்டு கேளுங்க. அவங்க ஃபோனை போட்டு ஃபோனை அவுட்டாக பாடுறா இருக்கு, நாட் ரீச்சபிள்ங்கிறாங்க. சரி பெஞ்சாலும் இன்னும் போடுறோம், இப்போ வெளியே வெளியே பார்த்து வராங்க அந்த பசங்க ரெண்டு பேரும். என்னப்பா யாராவது வர்றாங்களா? ஒருத்தர் வரலங்க, ரெண்டு பேரும் ஐசி இருக்காங்க தலைமை கழகத்தில் உட்காந்து. இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமை தேவையா? ஒரு கட்டத்தில் இந்திய அளவில் அகில இந்திய தலைவர்களே புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களே தேர்தல் காலங்களில் அவர்களே இங்கே வந்து சந்தித்து பேசிவிட்டு போயிருக்கிறார்கள் மரியாதை நிமித்தமாக. அப்படி இயந்த இந்த இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்தை, பல்வேறு பிரச்சனைகளை இங்கே உருவாக்கி சர்வாதிகாரத்தின் உச்சநிலைக்கு சென்ற இந்த இயக்கத்தை பால்படுத்தியிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்று நம்முடைய தொண்டர்கள் நினைப்பது போல
இந்த இயக்கத்தை இணைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு நிருபர் கேட்கிறாரு, பழனிசாமியை முதலமைச்சராக சின்னம்மாவை பற்றி, சின்னம்மா வந்தா நீங்க சேர்த்துக்கிறவங்களான்னு. அதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே இல்லை. யார் சொல்றது? என்ன ஒரு கல் நெஞ்சம்! இப்படி தாந்தோண்டித்தனமாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்யவில்லை என்றால் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற இருக்கின்ற தொண்டர்கள் உங்களை அனைவரும் தொழில் அனைவரும் ஒன்று கூடி உங்களை தூக்கி எறிவார்கள். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதனை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய நம்ம தான் இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் பேசினார், இந்த மதுரை மதுரைக்கு மட்டும் நீதி வழங்கல, தமிழ்நாட்டுக்கு நீதி வழங்கல, இந்தியாவுக்கு நீதி வழங்க, உலகத்துக்கே நீதி வழங்கிய மாநகரம் மதுரை. விசாரணை செய்யாமல் தண்டனை கொடுத்த பாண்டியன் என்ன பாடுபட்டார் என்பது மதுரை மக்கள் நன்றாகவே அறிவு. அதே போலத்தான் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கும் உங்களுடைய கூட்டாளர்களுக்கும் மதுரை மண், மதுரையில் வாழ்கின்ற தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வாழ்கின்ற அத்தனை தொண்டர்களும் உங்களுக்கு உரிய நீதியை வழங்கி தண்டிப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் யார் அங்கே போல கூட்டணி கட்சியில் தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு அவங்கள பேசிக்கலாம், ஏப்பா அந்த ஆள் என்ன இப்படி கட்சியை சின்ன பண்ண பண்ண படுத்திட்டு உட்காந்து வா 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 வான்னு கூப்பிட்டு இருக்காரு, எதுக்குப்பா தோக்குறாள் தப்பி நம்ம போய் சேரணும். அவர் முதலமைச்சரானப்பினாலும் பொதுச் செயலானப்பினாலும் எந்த தேர்தலையும் ஜெயிக்கலையே, மக்கள் அவரை நம்பலையே, தொண்டர்களும் அவரும் இப்படி இல்லையே, தொண்டர்களாம் ஒன்று சொல்லி அவங்க உரிமையெல்லாம் பறிச்சுட்டு அந்த பழனிசாமியை விரட்டியே ஆகணும்னு இப்போ கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே. அதனால் இன்னைக்கு அனைத்து இந்திய அன்னாரும் இந்த மாபெரும் இயக்கத்தை 50 ஆண்டு காலம் கட்டி காப்பாடிய நம்முடைய இயக்கத்தை இருபெரும் தலைவர்கள், இந்த இயக்கத்திற்காக தன்னுயிர் தந்த தலைவர்கள், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தல்களில் பல உயிர்கள் இந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த இயக்கம் வளருவதற்கு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மார்கள் இந்த மதுரை மண்ணுக்கு வந்து உட்காந்தே முடிவு எடுப்பாங்க. அதுதான் வரலாறு, அதுதான் தமிழ்நாடு மூலம் எதிரொலிக்கும், வெற்றியும் பெறுவார்கள் என்ற நிலையெல்லாம் மாற்றியிருக்கிற பழனிசாமி அவர்களுக்கு இந்த மதுரை மண் தக்க பாடம் புகட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. அவர் எப்போ ராஜினாமா பண்ணியிருக்கணும், எப்போ ராஜினாமா பண்ணியிருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நடைபெறும் போது எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் 8000 ஓட்டு மைனஸ், அப்பயே ராஜினாமா பண்ணியிருக்கல, எப்படித்தான் மக்கள் பாடம் போட்டுவார்? அப்போ ஓட 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 எப்படி இவர் தவழ்ந்து 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 வந்து பதவிங்கிறாரோ அதே போல இவரை ஓட 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 விரட்டுகிட்ட காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, தொண்டர்கள் மற்ற மாநில மாவட்டங்கள் இருந்த போதுதான் நம்முடைய மதுரை மாவட்டத்திலையும் நீங்கள் ஆர்வம் கூட நெருக்கிறீர்கள். எல்லா பேரும் சொல்றாங்க எங்க போனாலும் ஜெயக்குமார் அண்ணா, நீங்க உண்மையிலே மதுரை மாவட்டம் ரொம்ப அறிவாளிங்க தான். நான் நான் மறந்திருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. இந்த ஜெயக்குமார் வந்து ஒரு தம்பி பீஸுங்க, தம்பி பீஸ். அவர் நின்றாரு இந்த சட்டமன்ற தேர்தலில், இப்போ 2000 இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு எம்எல்ஏ பதவிக்கு நின்றாருங்க. அதில் 80% மீனவ பெருமக்கள் வாழ்கின்ற தொகுதி, எத்தனை 80% மீனவ பெருமக்கள் வாழ்கின்ற தொகுதி, அந்த தொகுதியில் இவர் முன்னாள் அமைச்சர், பல்வேறு முறையில் இருந்து வர எவ்வளவு வாக்கு வித்தியாசம் தோத்தாருங்களா, 43,000 வாக்கு வித்தியாசத்தில்
ஜெயக்குமார் தோற்கடிக்கப்படுகிறார். நீ வெளியில வந்து பேசலாமா? வெளியில் வந்து நீ பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்ன தகுதி இருக்கிறது. கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வச்சிருக்கல, மகனை உன் மகனை ஜெயிக்க வச்சிருக்கணுமா இல்லையா? அந்த பையன் 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் தோக்குறான், ஜெயக்குமார் பையன். இதுதான் ஜெயக்குமாரனுடைய அவர் இவர் பழனிசாமிக்கு வெளியே வந்து பேசுவார். ஆனால் பேட்டி கொடுக்குறவங்க செய்தித்தாள் பத்திரிகை நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. இந்த கோமாளித்தனமாக என்னத்தையா பேசிக்கிட்டு நகர்ந்து போயிடுவார். அதனால நியமித்து வச்சுருக்காங்க ஜெயக்குமார். நீங்களே சொல்லிட்டேன், நாவை அடக்க பேச வேண்டும் என்று மதுரை மக்களுடைய தொண்டனுடைய குரலாக இன்றைக்கு ஒலிக்கிறது கொடுக்கிறது. நாவை அடக்கி ஜெயக்குமார் பேச வேண்டும். பேசவில்லை என்றால் தமிழகத்தில் எந்த தொகுதிக்கு அவர் செல்ல முடியாது என்பதனை இந்த கூட்டத்தின் தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டது. இப்படியே ஒரு ஒரு ஆளுக்கும் அவருடைய குணநலன் சொல்லி போனா இந்த கூட்டம் 1 வருஷம் நடக்கும். சரி ரைட், அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்து நாம் செல்லுகின்ற இலக்கையை நோக்கி எங்களை நீங்களே இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதுதான் இப்போ உண்மை. எல்லா மாவட்டத்திலும் தொண்டர்கள் 6. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 போயிருக்கேங்க அங்கே மாவட்ட கூட்டத்துக்கு. ஆனால் நேற்று நடைபெற்ற கூட்டம் போல் இதுவரை நடந்ததே இல்லை. இல்லை, சரித்திரத்தை அங்கே உருவாக்கியிருக்கிறார். சரி, இப்போ நாம் ஆற்ற வேண்டிய பணி கடமை என்ன? இது ஒரு பக்கம் கட்சியை காப்பாற்றுவதற்கு, தொண்டர்கள் உரிமையை காப்பாற்றுவதற்கு நாம் இன்றைக்கு இந்த தன்மயத்தை தொடங்கியிருக்கோம். இப்பொழுது நம்ம எது நோக்கி இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை அணுகி பல்வேறு இயக்கங்கள் கட்சிகள் கூட்டணியை அமைத்து அமைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அந்த நல்ல வாய்ப்பு வருகின்ற போது நாம் பேசுகின்ற பொழுது உங்களுடைய இந்த இயக்கத்திற்கு தர்ம யுத்தத்திற்கு என்ன கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நாம் கிட்டத்தட்ட கழக அமைப்பு ரீதியாக 88 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நியமித்திருக்கிறோம். அவர்கள் கழகத்தில் என்னென்ன அமைப்பு இருக்கிறதோ அதற்கெல்லாம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்து பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை தாங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். 60% பேர் தமிழ்நாடு இருக்கின்ற 88 மாவட்டங்களை செயலாளர் தந்திருக்கிறார்கள். இன்னும் 40% இருக்கிறது. முழுமையாக பட்டியலை முழுமையாக்கப்பட்டு இன்னும் 20 தினங்கள் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தலை எதிர்நோக்கின்ற நாம் தேர்தலத்தில் முழு வீச்சோடு தேர்தல் பணியை ஆற்றுவதற்கு பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும். இந்த பூத் கமிட்டி நம்முடைய இருதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்மளுக்கு கட்டையிட்டு பல்வேறு தேர்தல்களை நாம் அமைத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 உறுப்பினர்களை ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும். ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் 300-400 பூத் கமிட்டி இருக்கிறது. அத்தனை பூத் கமிட்டிகளுக்கும் நான் கூட இப்பொழுது நம்முடைய மாவட்டங்களை செயலாளர் நம்முடைய அருமை சோதர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டேன், ஐயப்பன் அவர்கள் கேட்டிருக்கிறேன், முருகேசன் அவர்கள் கேட்டிருக்கிறேன். இங்கே வந்து கூட மாநகர மற்ற 2 மாவட்டங்களுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்து உட்கார்ந்திருப்பதாக எனக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த பூத் கமிட்டிகளையும் நம்முடைய மதுரை மாநகர் புறநகர் 2 புறநகர் மாவட்டங்களிலும் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளுக்கும் 100க்கு 100 பூத் கமிட்டிகள் நியமனம் செய்து இந்த தேர்தலை எதிர்நோக்குகின்ற பொழுது நம்மளை வெல்ல எந்த கட்சியாலும் முடியாது என்ற சூழ்நிலை உருவாகும். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, இதே இதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நெகிழ்ச்சியோடு சட்டமன்றத்தில் பேசினார்கள். எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் கழகம்தான் ஆட்சியில் இருக்கும் என்று நம் மீது நம்பிக்கை வைத்து வாஞ்சியோடு பேசினார்கள். அந்த நிலைமை மீண்டும் உருவாவதற்கு தொண்டர்களால் தான் முடியும் என்ற நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. பறிக்கப்பட்ட உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்பாக தான் வந்து வந்திருக்கிறது. இன்னும் நிரந்தர தீர்ப்பு வரவில்லை. நிரந்தர தீர்ப்பை டெல்லி உச்சநீதிமன்றம், சென்னையில் நடக்கின்ற சிவில் சூட் ஹைகோர்ட்டில் போய் முடிச்சுக்கங்கன்னு சொல்லி அவங்க நம்மளை அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ அந்த கேஸ் இப்போதே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ முடியும்னு தெரியாது. அது முடியட்டும். ஆனால் கட்சி ரீதியாக
சர்வாதிகாரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பழனிசாமி அவர்களை ஓரம் தள்ள வேண்டும். ஒன்று ஒன்று சேர், இல்லை என்றால் பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்கப்படும். அதற்கு தொண்டர்களும் தயாராயிட்டாங்க, எல்லா தொண்டரும் தயாராயிட்டாங்க. நிலைமையை புரிந்து கொண்டு தாமாகவே அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். நாளை தலைமை கழகத்தினுடைய தலைமை பொதுச் செயலராக ஒருங்கிணைப்பாளர் வரக்கூடியவர் தொண்டர்களாகத்தான் இருக்க வேண்டும். நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஒரு தொண்டராகத்தான் இருக்க முடியும் என்ற சூழ்நிலையை தொண்டர்கள் உருவாக்குவார்கள். கீழே உட்கார்ந்திருக்கின்ற தொண்டர்கள் நாளை மேடையிலே வந்து உட்காருகின்ற சூழ்நிலை உருவாகும். உருவாக்கப்படுகின்ற தொண்டர்கள் உறுதியேற்பார்கள். அந்த நிலை உருவானால்தான் புரட்சி தலைவன் மிக அமர் சட்டமன்றத்தில் சொன்னார்கள், பல நூற்றாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்று. அந்த நிலை இப்பொழுது தொண்டர்களால் படிப்படியாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, மீண்டும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி அமைவதற்கு நீங்கள் இன்று போல் இன்றும் உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் மெத்த பணிவோடு கேட்டு, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் மதுரை அனைத்திந்திய நம்முடைய கோட்டை என்பதனை நிரூபித்திருக்கிறீர்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாவட்ட கழக செயலாளர் இணைந்து அத்தனை கழக நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தை வெற்றிகூட்டமாக நடத்தி காட்டமைக்கு உங்களுடைய பொறுப்பாக தொற்று நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்.